இந்த ஒன்பது கிரகங்கள் 12 ராசி கட்டங்களில் அடக்கப்படுகின்றன. இந்த ஒன்பது கிரகங்களானது 12 ராசி கிரகங்கள் அடங்கினாக்கா அது வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னால் ஒரு பிளான் போடுவார். இந்த பிளானில் வந்து இந்த லேண்டில் இத்தனை தூரம் இடம் விட்டு இந்தந்த இடத்துல இந்தந்த ரூம் வைக்கணும், இங்கே கிச்சன் வைக்கணும், இங்கே பாத்ரூம் வைக்கணும்னு ஒரு டிராயிங் போடுவார். அந்த டிராயிங் தான் வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கு பயன்படுற விஷயம். ஆனால் அந்த டிராயிங் வந்து வீடாகாது, அது கட்டி முடித்தால் தான் அது வீடாகும். அதே மாதிரி தான் இந்த ஹாரோஸ்கோப் அல்லது ஜாதகம்னு சொல்கிற முறைப்படிக்கு அந்த இன்ஜினியரிங் டிராயிங் போடுற மாதிரி ஜாதகம் கணிக்கப்படுறது, அதிலேருந்து அதனுடைய பலன் சொல்லப்படுறது. அந்த பலன் சொல்லும்போது 9 கிரகங்களுக்கும் 9 விதமான குணாதிசயங்கள் உண்டு, அந்த 12 ராசிகளுக்கும் 12 விதமான வித்தியாசமான அடிப்படை ஆதாரங்கள் உண்டு. எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன பயன், நடக்கிறது நடக்க தான் நடக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி நிற்கிறாங்க. அதுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு திறமையான சாஸ்திரம் தான். எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது, தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. தெரிஞ்சுக்கிறது எப்படி நல்லதுன்னா, நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடுறதுக்கும் அழகாக வந்து பயன்படுத்துறதுக்கும் உபயோகமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிறதுனால இருக்கக்கூடிய தீமைகள் என்னென்னா, எல்லாம் தெரிஞ்சு போனால் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யங்கள் கெட்டு போகும். அதே சமயம் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் சில விஷயங்களை நம்ம தவறான ஸ்டெப்ஸ் எடுத்து அது மூலம் வாழ்க்கையை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அவே இது தெரிஞ்சிக்க வேணும். அதை தெரிஞ்சுட்டு அதை புரிஞ்சு நடந்தாக்கா, அது வழிகாட்டுதல் படி நம்ம செயல்பாட்டாக்கா வாழ்க்கையினுடைய முழுமையான பயன் கிடைக்கும்.